கோவை ஆர்எஸ்புரம் பகுதி பாஜக இளைஞரணி நிர்வாகியை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டியதால் அவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை வடவள்ளி சீரநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். அவர் பாஜக ஆர்எஸ்புரம் பகுதி இளைஞரணி செயலாளராகவும் உள்ளார். அதே பகுதியில் பூ மார்க்கெட்டில் உள்ள தனது அலுவலகத்தில் அவர் இருந்தபோது 4 பேர் கொண்ட கும்பல் அலுவலகத்திற்குள் புகுந்து அவரை ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியதாக சொல்லப்படுகிறது. இதில் அவர் கைகளில் 2 மணிக்கட்டுகளிலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்டு சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். காவல்துறை முதல்கட்ட விசாரணையில் ஆர்எஸ்புரத்தில் மற்றொரு கும்பலுடன் முன்விரோதம் காரணமாக தாக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆர்எஸ்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.